ரீசெண்டாக இந்தியன் 2 படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆனது EVP ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு இருந்தப்ப ஒரு அசம்பாவிதமானது நடந்து கிட்டத்தட்ட 3 பேர்த்துக்கிட்ட வந்து இறந்துருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த லைட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த கிரேனானது வந்து அருந்து விழுந்ததுனால இந்த சம்பவமானது வந்து நடந்திருந்தது. இது சம்பந்தமாக வந்து போலீஸ் அங்கிருந்த எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க தனித்தனியாக, குறிப்பாக பெரியாளுங்களையும் கூட வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சங்கர் சார் அவர்களை கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா கமல்ஹாசன் சாரையுமே வந்து விசாரணை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி அந்த இடத்துல விசாரணை பண்ணும்போது வந்து அவரை வந்து துன்புறுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு ரீசெண்டாக. ஸோ இது சம்மந்தமாக போலீஸுமே வந்து அவசர அவசரமாக அந்த கேஸை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஸ்பாட்டில் அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீங்கள் என்ன மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து பண்ணி காமிங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளான கமல்ஹாசன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறந்தவரோட குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து கமல்ஹாசன் சார் அவருடைய சைடிலிருந்து வந்து கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடிலிருந்து வந்து இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கமல்ஹாசன் சார் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆப்போனண்ட்டாக வந்து ஒரு சில நோட்டீஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடிலிருந்து வந்து இந்த மாதிரி வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சமீபத்தில் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி கமல்ஹாசன் சார் பிளஸ் சங்கர் சார் ரெண்டு பேருமே இல்லாமல் ஷூட்டிங் ப்ராசஸ் ஆனது வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து வெளிவந்துருந்துச்சு. ஸோ அது யார் வந்து டைரக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, சங்கர் சாருனுடைய ஃபர்ஸ்ட் ஏடி அதாவது அவருடைய முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு சில ஷூட் எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. கூடவே வந்து என்ன வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியில் வந்துருந்துச்சு. டான்ஸ்க்கான மவுண்டேஜ் ஷார்ட்ஸ் தான் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் அண்ட் இந்த ஏடி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கூடி சீக்கிரமே வந்து கமல்ஹாசன் சார் வந்து படத்தில் கலந்துக்குவார். காஜல் அகர்வால் அவங்களோட ரோலுக்காகவும் வந்து இன்னும் வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் அவங்களுமே வந்து கலந்துக்குவாங்கன்னு சொல்லி வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ படமானது ஆரம்பிச்சதுலேருந்து பல தடைகளை தாண்டி தான் வந்து படமானதே வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த படமானது வந்து 2021 ஜனவரி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடையிலடையில சில பல பிரச்சனைகள்னால வந்து படமானது தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜனவரி 2021 ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவுமே வந்து கடைசியில் ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கிது.